உதயநிதி என்ன வருங்கால முதல்வரே மாரி செல்வராஜ் படம் மாதிரி இல்ல ஜாதி பத்தியால நிறைய சொல்லியிருக்காரு மலையில வாத்தி பிடிக்கிது ராசா மனதுக்கு வடிவேல் நல்லா புதுமையான நடிப்பு நல்லா இருக்கு வடிவேல் சமத்துவம் மக்களுடைய சிறந்த சமூக நீதி திரைப்படம் அருமையா இருக்கு படம் அருமையா இருக்கு கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் சமத்துவம் அம்பேத்கர் சொன்ன அந்த மூணு வரிகளை தெளிவாக சொல்லியிருக்காரு நல்லா 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 ரொம்ப பிரமாதமாக இருக்கு அழகாக இருக்கு அழகான சூப்பராக பார்க்கலாம் நல்லா இந்த படம் நல்லா இருக்கு அப்போ படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அவனுக்கு வடிவேல் சார் பிடிச்சிருந்துச்சா எப்படி நடிச்சிருக்காரு வடிவேல் சார் சொல்லுங்க எப்படி நடிச்சிருக்காங்களா உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துங்களா படம் நல்லா இருக்கு செம்மையா இருக்கு நான் சூப்பரா இருக்கு வடிவேல் செம்மையா பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு உதயநிதி செம்மையாக பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டர்லேயே நல்ல படமாக இருக்குது இந்த படம் சூப்பராக இருக்குது வடிவேல் சூப்பராக நடந்திருக்காருன்னா வடிவேல் திரும்ப நடிக்கணும் உதயநிதியும் சூப்பராக நடிக்கணும் மறுபடியும் நடிக்கணும் படத்தில் நடிக்காமல் நிறுத்த வேணா அவர் நடிக்கணும் உதயநிதி என்ன வருங்கால முதல்வரே வடிவேல் ஆக்டிங் புதுசாக நல்லா இருக்கு படம் வேறு லெவல் நான் வடிவேல் நடிப்பு சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா தரமான படம் ஆ படம் நல்லா இருக்குது வேறு லெவல் சூப்பராக இருக்குது உதயநிதி ஸ்டாலின் நடிப்பு ஜம்மனி அடுத்த முதலமைச்சர் அவர் தான் பட்டாசம் பண்ணிடுச்சு ஜம்மனிங்க பட்டாசம் படிச்சு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஆக்டிங் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குண்ணா இந்த சமுதாயக்கு தேவையான படம் இது படம் செம்மையாக இருக்கு வேற லெவல் இருக்கா சூப்பராக இருக்கு சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு படம் நல்லா இருக்குதுண்ணா ஜம்மன் இருந்து நல்லா அருமையாக இருக்கு சூப்பராக இருந்தது யார் நடிப்பு நல்லா இருந்துச்சு என்னங்க யார் நடிப்பு நல்லா இருந்துச்சு உதயநிதி நடிப்பு படம் எப்படி இருக்கு படம் வேற லெவலில் இருக்குன்னா கண்டிப்பாக எல்லா பசங்களும் பெரியவர்லேருந்து பெரிய எல்லாருமே பார்க்கணும் கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கலாங்க அப்புறம் சமூக நீதி பற்றி பேசியிருக்காரு அது கண்டிப்பாக எல்லாரும் இந்த படம் பார்க்கணும் எந்த ஒரு வேறு என்னென்ன அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கண்ணா எல்லாமே மனசுனா எல்லோரும் சமமாக பார்த்து பேசியிருக்கிறாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை என்னங்கண்ணா வேறு லெவலுங்கண்ணா சூப்பராக இருக்குதுங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க வடிவேல் நடிப்பு சூப்பராக படம் சூப்பராக இருக்குண்ணா நல்லா இருக்குங்க படம் வடிவேல் சார் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சூப்பர் சூப்பர் உதயநிதி மட்டார் பகட் பாசல் வந்து பயங்கரமாக மாட்டிட்டார் நல்லா இருக்குங்க டிசப்பாயின்மெண்ட்னா மாரி செல்வராஜ் படம் மாதிரி இல்லை மாரி செல்வராஜ் படம் மாதிரி இல்லை படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாருடைய நடிப்பும் சிறப்பாக இருக்குது இது வடிவேலையும் உதயநிதியும் ஒரு வித்தியாசமாக பார்க்குறான் எல்லாரையும் சமத்துவமாக சகோதரத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு படம் வெளிப்படையாக பேசுது தமிழ்நாட்டுக்கு தேவையான கருத்தை பேசியிருக்கு அதனால் மாரி செல்வராஜனுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸம் ரொம்ப ஹேண்ட்ஸம் அது இந்த கதையை வந்து கரெக்டான முறையில் சூஸ் பண்ணியிருக்காரு அது வந்து அந்த கதாபாத்திரத்தை வடிவேலு தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இதில் எல்லோரும் கதாபாத்திரம் சிறப்பாக இருக்குது அவ்வளோதான் நல்லதுனால படம் ரொம்ப நல்லா இருக்கு நான் படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா உதயநிதி அண்ணன் நடித்த படத்துலேயே இந்த படம் தான் பெஸ்ட்டாக இருந்துச்சுண்ணா மாரி செல்வராஜனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா வடிவேல் நடிப்பு சூப்பராக இருந்துச்சுண்ணா மாரி செல்வராஜன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாருனா இந்த மாதிரி கதைகளை எதிர்பார்க்குறோம் உதயநிதி சார் மறுபடியும் டைம் நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி கதை எங்களை சூப்பராக இருக்குது அனைவருமே குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படமா என்ன சொல்கிறது எல்லாருமே குழந்தை முதற்கொண்டு பெரியவங்க எல்லாருமே அரசியலுக்கு அப்பாற்பட்டான படம் என்ன சிறுபான்மையர் எப்படி இருக்காங்க அரசியல் அப்படிங்கிறத விட ரொம்ப எடுத்து உரைச்சு காட்டிருக்காங்க அனைவரும் பார்க்கலாம் அருமையாக இருக்கும் யாருமா நல்லா நடிச்சிருக்காரு வடிவேல் சூப்பராக நடிச்சிருக்காரு வடிவேல் நம்ம இது வரைக்கும் காமெடி ஆக்டராக பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ பார்த்த வடிவேல் பார்த்திங்கன்னா அரசியலுக்கு அரசியலை ஒருத்தருக்கு எப்படி இருக்கணும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிறுபான்மையருக்கு ஒருத்தர் கொடுத்தா சீட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அவங்களோட எல்லா இயல்பும் நல்லா நடிச்சிருக்காரு ஒரு சுயமரியாதைக்கான படம் இது இந்த படத்தினை மனிதனின் மனிதனாக மதிக்க வேண்டும் என்று இந்த படத்தை வந்து டைரக்டர் மாரி செல்வராஜ் உருவாக்கியிருக்காரு இதில் உதயநிதியும் வடிவேலும் மிக அருமையாக இந்த பாத்திரங்களை படித்திருக்காங்க இது அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு படம் அனைவரும் இதை பார்க்க வேண்டிய ஒரு சுயமரியாதைக்கான படம் இது சரி இந்த படத்துக்கு மெயினாக ஆஸ்கர் விருதை கொடுக்கல இது மு க ஸ்டாலின் கிட்ட மெயினாக சொல்லியிருக்கேன் ஜம்முன் இருக்குண்ணா
அதாவது வந்து ஜாதி இது ஜாதி பற்றியெல்லாம் நிறையா சொல்லியிருக்காரு, எல்லோரும் சமம்னு சொல்லியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அதை வந்து நம்ம நாட்டுக்கு இப்போ தலைவராக இருக்கும்போது அதை கொஞ்சம் சிறப்பாக போனால் இன்னும் ஜம்முன் இருக்குங்க. இந்த பறையரும் பெருமாள் அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு லேக் அடிக்குது, இன்னும் ஸ்பீடாக போயிருக்கலாம். கதை வந்து கரெக்டாக புரியாது, நல்லா பார்க்காட்டி இன்னும் கொஞ்சம் கதை வந்து நல்லா தெளிவாக சொல்லியிருக்கலாம். ஒரே மாதிரி ஜானர் வந்து புது ஜானரில் ஏற்கனவே வர கர்ணன் அது மாதிரி அதே ஜானர் தான் ரிப்பீட் ஆகிருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ஒன்றும் நல்லா இருந்தது. யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, அதே தான் அதே ஜானர். ஆ, தாழ்த்தி எல்லாம் பேசலை, வேறு எதுவும் இல்லை, யாருக்கும் யாரும் அடிமையும் இல்லை, அது மாதிரி சொல்ல வராங்க.